எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஒரு பிளாட்டுங்க, அதாவது வேலூர் ரோட்டில் இருக்குது. வேலூர் ரோட்லேருந்து கோட்டம்பாளையம் போகிறாங்க இல்லையா, கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரோட்டில் இருக்குதுங்க. இதெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டிக்கு முன்னான ரோடு தச்சமே பார்த்தீங்கன்னா மண் ரோடு தாங்க. ஸோ ஃபியூச்சர்லாம் தாரோட கனெக்ட் பண்ணுவாங்க. தற்சமயத்துக்கு ஃப்ளாட் லே அவுட் போட்ட சைட்டில் அப்படியே இருக்குங்க. இது வந்து ரோடுங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு. இந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க இது, இந்த சைடில் இந்த கல்லிருந்து அது ஒரு கல் தெரியுங்களா, அந்த மரத்தை கீழே அது வரைக்குங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 21, லென்த்து பார்த்தீங்கன்னா 50, லென்த்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அதோ தெரிஞ்சு அந்த வீட்டு பக்கத்தில் கல் இருக்குது அது வரைக்கும். அந்த கல்லாம் கிடையாது, அது சைடில் வரும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் 21, பேக்கில் 17, லென்த்து பார்த்தீங்கன்னா 50. ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு காலி மனை பார்க்க வந்திருக்குங்க. எனக்கு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், அதாவது இடம் வேணும், நான் வாங்கி வீடு கட்டிக்கிறேன், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வேணுன்றவங்களும் இது ஆப்டாக இருக்குங்க. தற்சமயத்துக்கு நீங்கள் இதில் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணலாம். ஒரு மிட் டேர்ம் ரேஞ்சில் இருக்குங்க, அதாவது ஒரு 5 to 7 இயர்ஸில் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. இல்லை எனக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் எனக்கு வீடு கன்ஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் குடியிருக்கணும் அப்படின்னா இது ஆப்டாகவே இருக்குங்க. அப்கமிங் ஏரியா தாங்க, டெவலப்பிங் ஏரியா தான். அங்கே பாருங்கள், இப்போ தான் வீடு அங்கே ஒன்று ஒரு சில வீடுங்க இருக்குது, அதே போல் இந்த சைட்லேயும் கொஞ்சம் வீடுங்க இருக்குது. அப்படியே மலையோட வியூ பாருங்கள், மலையோட வியூ காட்டுறேன். ஒரு ஃபுல் வியூவில் இருக்குதுங்க, மலையோட வியூவில் அவுட்டரில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் வேணும்னா இந்த இடம் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஃபேஸ் பண்ணியிருக்கனால நிறைய பேர் அந்த ஹில் ஃபேஸிங் தான் நல்லா லைக் பண்ணுறாங்க. ஆனால் அது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், சாரி அதுக்கு இது ஆப்டாக இருக்கும். ஸோ வீடுங்கெலாம் போயின்றது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க, என்னோடய ப்ராப்பர்ட்டி மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே போல் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட வந்துன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணணுன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ண, மேலே தெரிய நம்பருக்கு அப்ரோச் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். ப்ராப்பர்ட்டியுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை வேலூர் ரோடு சொன்னீங்களா, அதுலேருந்து உள்ள கோட்டாம்பாளையம் போகிற ரோடுங்க. அதில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் சம்திங் வரும், 2 கிலோமீட்டர் சம்திங் வருங்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஃபியூச்சரில் நல்லா டெவலப்பிங் ஏரியா தாங்க உங்களுக்கு. இது ஒரு தேக்கு மரத்தோப்பு இருக்குங்க, அதுக்கு பேக் சைடில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. அதை பாருங்கள், அந்த பக்கம் ஒரு ஆட்டோ போகிறேன் தேக்கு மரத்தோப்பு, அந்த பக்கம் அது அந்த கோட்டாம்பாளையம் ரோடுங்க. அப்படியே ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டு, சாரி அதுக்கு பேக் சைடில் அப்படியே இருக்குதுங்க, அதாவது அந்த தேக்கு தோப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.